கனமழை எதிரொலியாக தலைநகர் டெல்லியில் நேற்றிரவு கடுமையான போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. தென்மேற்கு பருவமழை வட மாநிலங்களில் தீவிரமடைந்துள்ளது. நேற்று காலை 8:30 மணி முதல் மாலை 5:30 மணி வரை டெல்லியில் சுமார் 12.6 சென்டிமீட்டர் மழை பெய்ததாக இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. அதாவது கடந்த 2003 ஆம் ஆண்டு ஒரே நாளில் 13.3 சென்டிமீட்டர் மழை கொட்டி தீர்த்தது. அதற்கு அடுத்தபடியாக நேற்று டெல்லியில் கனமழை பதிவாகியுள்ளது. இதனால் சாலையில் வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடியது. கனமழையை தொடர்ந்து சாலையில் தண்ணீர் தேங்கியதால் கடுமையான போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. வாகனங்கள் ஊர்ந்து சென்றன. இதனால் பொதுமக்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டனர். ஜம்மு காஷ்மீரில் கனமழை பெய்வதாலும் அதன் காரணமாக ஆங்காங்கே நிலச்சரிவு ஏற்படுவதாலும் அமர்நாத் யாத்திரை தற்காலிகமாக ரத்து செய்யப்பட்டுள்ளது. இதனையடுத்து யாத்திரைக்கு வந்த சுமார் 6000 பேர் ரம்பன் என்ற இடத்தில் முகாம்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். மோசமான வானிலை காரணமாக ஜம்மு காஷ்மீர் தேசிய நெடுஞ்சாலை மூடப்பட்டுள்ளது. எனவே 100 கணக்கான வாகனங்கள் சாலையோரம் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளன. கனமழை காரணமாக ஹிமாச்சல பிரதேசத்தின் பிலாஸ்பூர் மாவட்டத்தில் பல இடங்களில் நிலச்சரிவு ஏற்பட்டுள்ளது. அதனால் 4 வழிச்சாலையில் பயணத்தை தவிர்க்குமாறு அம்மாநில சுற்றுலாத்துறை கேட்டுக் கொண்டுள்ளது. அதேபோல் யாரும் மலையேற்றம் மேற்கொள்ள வேண்டாம் என்றும் கினார் மாவட்ட நிர்வாகம் அறிவுறுத்தியுள்ளது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.